swayam prabha digital india educated india இருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து டெய்லர்ஸ் தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஸோ ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்னால் ஸோ நமக்கு டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரியும்

இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம அதை வந்து எஃப் வந்து டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸுன்னு சொல்கிறோம் அந்த இந்த லிமிட்டை வந்து இந்த நொட்டேஷன் எஃப் ப்ரைம் எக்ஸுன்னு டினோட் பண்ணுறோம் ஓகே இப்போ என்னென்னா ஸோ இது எஃப் பிரைம் வந்து இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போ இதுவே ஒரு ஃபங்க்ஷன் இதுவே ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏபி இங்கே ரூல் என்னன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ப்ரைம் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் ப்ரைம் எக்ஸ் ஏன்னா இது வெல் டிஃபைன்ட் நம்பர் அதை வந்து நான் ஜிஎஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடுது இப்போ ஜி வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏபி டு ஆர் ஜிங்கிறது வந்து என்னென்னா எஃப் ப்ரைம் தான் எஃப் ப்ரைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது வந்து கண்டினியூவஸாக கண்டினியூஸ் இல்லையா அது டிஃப்ரென்ஷியபிளாக டிஃப்ரென்ஷியபிள் இல்லையா இந்த மாதிரி விஷயம் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் யூஸிங் லிமிட் இப்போ சப்போஸ் இதுவும் வந்து டிஃப்ரென்ஷியபிள்னு வச்சுக்கோங்க இந்த ஜி வந்து டிஃப்ரென்சியபிள் அதாவது எஃப் ப்ரைம் வந்து டிஃப்ரென்ஷியபிள் சப்போஸ் சப்போஸ் எஃப் ப்ரைம் இது வந்து நம்ம ஜின்னு வச்சுருக்கோம் எஃப் ப்ரைம் தட் இஸ் ஜி இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபி டிஃப்ரென்ஷியபிள் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் ஏபி அப்போ அதை அதை வந்து இதோட டெரிவேட்டிவ் எப்படி சொல்கிறது இதோட டெரிவேட்டிவ் வி வி டினோட் வி டினோட் த டெரிவேட்டிவ் ஆஃப் வி டினோட் த டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ப்ரைம் பை எஃப் டபுள் ப்ரைம் எஃப் ப்ரைம் பை எஃப் டபுள் ப்ரைம் ஓகே ஸோ இப்போ இதே மாதிரியான ஆர்கியூமெண்ட்டை ரிப்பீட் பண்ணலாம் இப்போ எஃப் ப்ரைம் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆன் எவ்ரி பாயிண்ட் இன் ஏபி அப்போ நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் கிடைக்கிது அது வந்து எஃப் டபுள் ப்ரைம்ங்கிற ஃபங்க்ஷன் எஃப் டபுள் பிரைம் இப்போ அந்த ஃபங்க்ஷனையும் வந்து டிஃப்ரென்ஷிய டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியும் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்ததுன்னா அது வந்து எஃப் ட்ரிபிள் ப்ரைம்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு எலகண்ட்டான ஒரு ஒரு நொட்டேஷன் வந்து என்னென்னா எஃப் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது வந்து என்னென்னா எஃப் ட்ரிபிள் பிரைம் எஃப் ட்ரிபிள் பிரைம் அதாவது செகண்ட் டெரிவேட்டிவோட டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவோடைய டெரிவேட்டிவ் ஓகே ஸோ எஃப் ட்ரிபிள் பிரைம் எக்ஸ் எக்ஸுங்கிறத வந்து இந்த மாதிரி டெனோட் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன திஸ் இஸ் நதிங் பட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டெண்டிங் டூ அல்லது டி டெண்டிங் டு எக்ஸு எஃப் டபுள் ப்ரைம் டி மைனஸ் எஃப் டபுள் பிரைம் எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் எக்ஸ் இதுதான் வந்து ட்ரிபிள் ப்ரைம் அட் எக்ஸுக்கோட டெஃபனிஷன் ஸோ இதே மாதிரி நம்மளால் வந்து எந்த ஒரு டெரிவேட்டிவ் எனி நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு பாலினாமியல் எடுத்துக்கோங்க பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேபிள் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னால் இன்னொரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி என் மைனஸ் ஒன்று கிடைக்குது சப்போஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பாலினாமியலோட டிகிரி டென்னுன்னா ஃபஸ்ட் டெரிவேட்டிவில் டிகிரி நைன் பாலினாமியல் கிடைக்க போகுது செகண்ட் டெரிவேட்டிவ் டிகிரி எயிட் பாலினாமியல் ஆனால் உங்களால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஏன்னா அது ஒரு பாலினாமியல் டெரிவேட்டிவும் பாலினாமியல் தான் வருது ஓகே ஸோ அப்போ எனி என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை டிஃபரென்ஷியேட் பண்ணலாம் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் டெஃபனேஷன் வந்து சேம் தான் அந்த நியூ ஃபங்க்ஷனை உதாரணத்துக்கு எஃப் பிரைம்னால் அதை ஒரு நியூ ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க ஜி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஓகே ஸோ இன் ஜென்ரல் த டெரிவேட்டிவை குறிக்கிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப எலகண்டான ஒரு நொட்டேஷன் வந்து இது எஃப் த என்த் டெரிவேட்டிவ் இது இந்த நொட்டேஷன் என்னென்னா Yent derivative, yent derivative of டெரிவேட்டிவ் அட் எக்ஸ் ஓகே இது வந்து எக்ஸ் இது வந்து ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பருக்கே நம்ம வச்சுக்கலாம் first derivative எஃப் prime வச்சாலும் இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் எஃப் பவர் ஒன் இப்போ எஃப் பவர் ஜீரோங்கிறது வந்து என்னென்னா எஃப் பவர் ஜீரோ எஃப் பவர் ஜீரோங்கிறது வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஏன்னா ஜீரோத்து டெரிவேட்டிவ் நான் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணலை அப்போ அது வந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் இது வந்து நம்ம ஒரு கன்வென்ஷனாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ என்த் டெரிவேட்டிவ் இப்போ வந்து ஃபோர்த்து டெரிவேட்டிவ் பேசணுன்னா தேர்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்டாக இருக்கணும் அது பாயிண்ட்டில் இல்லை அது வந்து ஒரு நெய்பர்வுட்டில் எக்ஸிஸ்ட் ஆகணும் இங்கே வந்து இப்போ பாருங்கள் டெரிவேட்டிவ் பேசணுன்னா டெரிவேட்டிவ் அட்ட பாயிண்ட் எக்ஸு பேசணுன்னா இந்த எஃப் வந்து ஒரு ஸ்மால் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸில் டிஃபைன் ஆயிருக்கணும் ஸ்மால் நெய்பர்ஹுட் இப்போ எக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டி பிலாங்ஸ் டு ஏ ஏ ப்ளஸ் டெல்டாவில் எஃப் வந்து டிவை டிஃபைன் ஆகிருக்கணும் டி பிலாங்ஸ் டு ஏ டு ஏ ப்ளஸ் டெல்டாவில் எஃப் டிஃபைன் ஆகியிருந்தால் தான் டெரிவேட்டிவை பேச முடியும் ஏன்னா நம்ம வந்து இங்கே லிமிட் பேசுகிறோம் லிமிட் பேசுகிறோம் அப்போது ஃபோர்த் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அட் அ பாயிண்ட்டில் அப்போ அந்த பாயிண்ட்டோடைய நெய்பர்ஹுட்டில் தேர்ட் டெரிவேட்டிவ் வந்து கண்டினியூவஸாக இருக்குது தேர்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அது கண்டினியூவஸாக இருக்குது அது அர்த்தம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஸோ எனி நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆக போகுது ஓகே இதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் ஹையர் ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் இல்லை செகண்ட் டெரிவேட்டிவ் தேர்ட் டெரிவேட்டிவ் எனி நம்பர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம பேசலாம் உதாரணத்துக்கு பாலினாமல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க பாலினாமல் ஃபங்க்ஷனுக்கு அது வந்து மெனி டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேபிள் ஓகே டென் டைம்ஸ் லெவன் டைம்ஸ் கிடையாது இன்ஃபைனிட்லி மெனி டைம்ஸ் நம்ம பாட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் டிகிரியை விட இப்போ வந்து டிகிரி வந்து டென்னுன்னு வச்சுக்கோங்க டென்த்து டெரிவேட்டிவில் கான்ஸ்டன்ட் வந்துடும் கான்ஸ்டன்ட் வந்துடும் லெவன்த்து டெரிவேட்டிவ்க்கு அப்புறம் ஜீரோன்னு வரப்போகுது ஓகே ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் ஜீரோ ஸோ பாலினாமில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே நம்ம போகலாம் ஸோ பாலினாமியல் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எனி ஆர்டர் வந்து எக்ஸிஸ்ட் ஃபார் பாலினாமியல்ஸ் ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எதுக்கு வேணும்னா முக்கியமாக நம்ம வந்து இப்போ இந்த டெய்லர்ஸ் தீரத்தில் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ டெய்லர்ஸ் தீரம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு நேச்சுரல் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்ங்கிறது வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் நான் வந்து இங்கே எக்ஸ்பிசிட்டாக சொல்லணுன்னா என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா என் ஈக்குவல் டு ஒன்னில் இது வந்து ஜஸ்ட்டு மீன் வேல்யூ தீரும் ஸோ நான் வந்து என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு வச்சுக்கிறேன் ஓகே ஏன் ஈக்குவல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கும் போது உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் ஸோ லெட் எஃப்ரம் ஏக்கம் ஆ பி டூ ஆர் பி என் மைனஸ் ஒன் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபி அதாவது இந்த ஃபங்க்ஷனை வந்து என் மைனஸ் ஒன் டைம்ஸ் இந்த இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆன் ஏபி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி அப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது ரைட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அதே மாதிரி செகண்ட் டெரிவேட்டிவ்க்கும் என் பாயிண்ட்ஸில் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அதே மாதிரி என் மைனஸ் ஒன் டைம்ஸ் வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்

plus f double prime a by 2 factorial into x minus a square plus etcetera plus f n minus one 1th derivative at a by n minus 1 factorial times x minus a whole power n minus 1 plus nth derivative at some c divided by n factorial x minus a whole power n

ஸோ அந்த டேர்ம் வந்து ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கேன் அந்த டேர்ம் வந்து இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கேன் எஃப் ஆஃப் ஏ இங்கே வந்து என் ஈக்குவல் டு இந்த மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே இது இருக்க போகிறதில்ல இது மட்டும் தான் இருக்க போகுது இது மட்டும் இருக்க போகுது ஸோ இது இருக்க போதுன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அட் சி டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் தட் இஸ் ஒன் ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் ஸோ இது வந்து என்னென்னா என் ஈக்வல் டு கேஸில் இது வந்து ஜஸ்ட்டு மீன் வேல்யூ தீரம் ஜஸ்ட்டு மீன் வேல்யூ தீரம் ஸோ இதை வந்து n ஈக்குவல் கேஸில் இது மீன் வேல்யூ தீரம் நான் இப்படி எழுதிக்கிறேன் இப்போ என் ஈக்குவல் ஒன்னுன்னா இந்த டேர்மு இந்த டேர்ம் ஏற்கனவே ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அதனால் இன்பிட்வீனில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒமிட் பண்ணணும் இந்த டேம் ஃபஸ்ட்டு டேமும் லாஸ்ட்டு டேர்மும் மட்டும்தான் இருக்க போகுது ஓகே ஸோ அதனால் நம்ம என் க்ரேட்டர் equal to 2 டூனே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தீரம் என்ன சொல்லுதுன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள் அதை நான் இந்த ப்ராக்கெட்டில் எழுதுறேன் இது வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி என் மைனஸ் ஒன் ஆனால் இங்கே வந்து இந்த இது வந்து இதையும் நம்ம பாலினாமியல்னு சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இந்த சிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் சிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஸோ இதை வந்து நான் ஒரு எரர் மாதிரி வச்சுக்கிறேன் ஓகே இதை வந்து நான் ஒரு எரர் மாதிரி வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இங்கே என்த் டெரிவேட்டிவ் நாட் எக்ஸாக்ட்லி அட் ஏ இங்கெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டன்ட்டு இது கோயபிஷியன்ட் வந்து சேமாக வருது குவஃபிஷியன்ட் வந்து டெரிவேட்டிவ் அட் ஏ டெரிவேட்டிவ் அட் ஏ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் தேர்ட் டெரிவேட்டிவ் என் மைனஸ் ஒன் டெரிவேட்டிவ் அட் ஏ ஸோ அதனால் இந்த கா இந்த கோயன்ட் எல்லாமே நம்ம வந்து இங்கே க்ளியராக என்னன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே இதோடைய கோயபிஷியண்ட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது எட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் இந்த டெரிவே கோயபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஸோ அதனால் நான் இதை ஒரு இர டேமாக வச்சுக்கிறேன் இதை வந்து என் மைனஸ் ஒன் டிகிரி பாலினாமல்னு வச்சுக்கிறேன் அப்போ இந்த தீரம் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து என் மைனஸ் ஒன் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் இன் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபி என் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏபின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி என் மைனஸ் ஒன் அதோடைய ரிமைண்டர் அதோடைய எரர் டேர்ம் எரர் டேர்ம் வந்து இது

எேஷன் ஒரு ஓகே விளக்கம் இந்த தீரத்துடைய விளக்கம் இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஸோ இந்த ப்ரூஃப் வந்து ரோல்ஸ் தீரத்துடைய ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் இந்த ப்ரூஃப் வந்து ரோல்ஸ் தீயரத்தோடைய ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு இதை இதை இந்த தீரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபிக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி நம்ம எக்ஸுங்கிற ஒரு பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா கொடுத்துருக்க எக்ஸுக்கு இந்த பாலினாமியல் வந்து நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுதுன்னு சொல்லணும் இந்த எரர் எரர் வந்து இதுதான்னு சொல்லணும் ஓகே ஸோ ஃபிக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இப்போ ஃபிக்ஸ் எக்ஸப் எக்ஸப் ஃபிக்ஸ் பண்ணதுனால நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் ஓகே எஃப்ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும் இதில் இந்த டேர்ம் எல்லாமே தெரியும் எஃப்ஆஃப் எக்ஸ் ஏ எஃப் பிரைம் ஏ பை ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் எஃப் டபுள் ப்ரைம் ஏ பை டூ ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது எல்லா டேர்மும் தெரியும் மைனஸ் என் மைனஸ் ஒன் தி டெரிவேட்டிவ் அட் ஏ பை என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் மைனஸ் ஒன் இது எல்லாமே தெரியும் ஓகே இது எல்லாமே தெரியும் ஏன்னா எஃப்ஆப் எக்ஸ் தெரியும் எஃப்ஏ தெரியும் இது எல்லாமே தெரியும் ஏன்னா இது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இப்போ நான் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் எண்ணும் நமக்கு என்னன்னு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் எண்ணும் நமக்கு என்னன்னு தெரியும் ஸோ இது எல்லாமே நோன் ரியல் நம்பர்ஸ் நோன் ரியல் நம்பர்ஸ் ஓகே ஸோ இதுவும் ரோ நோன் ரியல் நம்பர் இப்போ இது எல்லாமே நோனுங்கிறதுனால நான் வந்து எம்னு ஒரு நம்பர் சூஸ் பண்ண போகிறேன் சூஸ் எம் ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங் சாட்டிஸ்ஃபையிங் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டேம் எல்லாம் இருக்குது ஈக்குவல் டு எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் ஓகே ஏன்னா இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரியல் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ரியல் நம்பர் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு இப்படி எழுதுறேன் இங்கே சி ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா டைம்ஸ் டி சி ஈக்குவல் டு சம் ஆல்ஃபா டைம்ஸ் டி இப்போ சியும் டியும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆல்ஃபா என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் டீயும் டியும் தெரிஞ்சதுன்னா ஆல்ஃபா வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது எஃப் வந்து இட் இஸ் நாட் அ பாலினாமியல் அதையும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் எஃப் வந்து இட் இஸ் அ பாலினாமியல்ன்னா இங்கே வந்து கோயபிஷியன்ட் வந்து என்ன வர போகுதுன்னா ஆஃப் டிகிரி என்னன்னு வச்சுக்கோங்க பாலினாமில் ஆஃப் டிகிரி என்னன்னா இங்கே வந்து என்ன கோயபிஷன்ட் வந்து ஃபேக்டோரியல்னு வரப்போகுது இது ஒன்றுன்னு வரப்போகுது ஓகே ஸோ இது வந்து நாட் அ பாலினாமியல்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜீரோ வந்ததுன்னா என்ன பண்ணுறது ஒரு சில கன்ஃபியூஷன் வச்சுக்கணும் நம்ம ஒரு குழப்பத்திலே வந்து இந்த ப பிரபலத்தை சே இந்த ப்ரூஃபை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எஃப் இஸ் நாட்ட பாலினாமியல்னு வச்சுக்கலாம் ஏன்னா நாட்ட பாலினாமியல்னால் அதுக்கு பாலினாமியல் அப்ராக்சிமேஷன் பேசுகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பாலினாமியல் வந்து ஈஸி டு ஒர்க் பாலி எது எதனால் வந்து இந்த தீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரோன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கொடுங்க அது என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள்னா அது கூட என்னால் ஒரு பாலினாமியலை அசோசியேட் பண்ண முடியும் அதுக்கு வந்து அந்த பாலினாமில் வந்து அந்த ஃபங்க்ஷனை அப்ராக்சிமேட் பண்ண போது வித் சம் எரர் வித் சம் எரர் ஓகே இதுதான் வந்து இந்த தீரத்தோடைய அட்வான்டேஜ் இது வந்து இட் இட்ஹாஸ் இது வந்து நிறைய இடத்துல அப்ளிகேஷன் வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டின்னா நமக்கு இந்த நம்பர் ஆல்ஃபா என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த நம்பர் எல்லாம் எனக்கு தெரியும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏ பவர் எண்ணும் எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து எம்மு வந்து சூஸ் பண்ணுறேன் சச் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் ஓகே ஸோ இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் இப்போ வந்து இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணனும் ஸோ அதுக்காக நான் வந்து புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அதனால் அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா லெட் ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஆஃப் டி ஜிஆப் லெட் ஜிஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப்ஆஃப் ஏ மைனஸ் एफ प्राइम ए बाय वन फैक्टोरियल टी माइनस ए प्लस सॉरी माइनस माइनस एफ डबल प्राइम ए बाय टू फैक्टोरियल टी माइनस होल स्क्वायर माइनस एक्सेट्रा माइनस एफ एन माइनस वन टू डेरिवेटिव अट ए बाय एन माइनस वन फैक्टोरियल टी माइनस ए होल पावर एन माइनस वन माइनस எம் இன்ட்டு டி மைனஸ் ஏ ஹோல் பவர் எம் அதாவது இதே டேர்ம் தான் இதே டேர்ம் தான் நான் இங்கே அதாவது இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இந்த இந்த வேல்யூ ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் எண் இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதை வச்சு அதை வந்து நான் டீயை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த நம்பர் வந்து எம்மு வந்து கரஸ்பாண்டிங் டு திஸ் எக்ஸ் எக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு எக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு புது ஃபங்க்ஷனை கொடுக்க போகுது இப்போ இதை வந்து எக்ஸை வச்சு எக்ஸை வந்து டீயை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோன்னா இது வந்து ஒரு புது ஃபங்க்ஷன் கொடுக்க போகுது அதே நேரத்தில் இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எக்ஸி ஃபார் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் டி ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் டி நாட் ஈக்குவல் டு எக்ஸ் தென் இது இது வந்து நீட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ ஓகே லேட் ஃபார் டி பிலாங்ஸ் டு க்ளோஸ் ஏபி but t belongs to closed ab இப்போ இந்த ஃபங்ஷன் பத்தி என்ன சொல்லலாம்னா f வந்து n times n minus 1 times differentiable closed interval ab அதே நேரத்துல இந்த பாலிनोमियल பாலிनोमियल வந்து any to n number of times differentiable அப்போ g வந்து n minus 1 times differentiable then then g is n minus 1 times differentiable differentiable on closed ab and f a nth derivative exist on open interval ab polynomial a derivative exist on open interval ab n times differentiable on open interval ab but g n times nth derivative exist on open interval ab and gn nth derivative of g at x at t

நான் ஏற்கனவே இதோடைய ப்ரூஃப் வந்து என்ன சொன்னேன்னா ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் ரோல்ஸ் தியரம் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் ரோல்ஸ் தியரம் அதுதான் வந்து நம்ம சொன்னோம் ஓகே இப்போது ஓகே ஸோ நம்ம இங்கே வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த இதுதான் வந்து கன்க்ளூட் பண்ணணும் இந்த டேர்மை வந்து நம்ம எம்முன்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த டேமை எம்முன்னு ப்ரூவ் பண்ணணும் டூ ப்ரூவ் ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டூ ப்ரூவ் எம் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் டு என்த் டெரிவேட்டிவ் அட் சம் பாயிண்ட் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் பார் சம் சி பிலாங்ஸ் டு ஏக்கமா எக்ஸ் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இங்கே டு ப்ரூவ் எம் ஈக்குவல் டு என்த் டெரிவேட்டிவ் அட் சம் சி டிவைடட் பை என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பார் சம் சி பிலாங்ஸ் to ஏகமா எக்ஸ் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரை வந்து எவ்வளோ நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நோட் தேட் நோட் தேட் ஜிஆப்ஏிஆப்ஏ என்ன வரப்போகுது equal டி A டு ஏ okay. of A டி of A எஃப்ஆப்ஏஎஃப்ஆீரோ இங்கே டி ஏன்னா இது எல்லாமே ஜீரோ தான் வரப்போகுது அப்போ ஜி ஆஃப் ஏ ஜீரோ ஜி ஆஃப் ஏ ஜீரோ அப்புறம் ஜி ப்ரைம் ஜி ப்ரைம் என்ன வரப்போகுதுன்னா இங்கே எஃப் பிரைம் ஏ வரப்போகுது இங்கே மைனஸ் எஃப் பிரைம் ஏ வரப்போகுது ஏன்னா டி மைனஸ் ஏயோட டெரிவேட்டிவ் ஒன்று ஸோ மற்ற டேம்லெலாம் வந்து டி மைனஸ் ஏ அந்த டேர்ம் இருக்க போகுது அப்போ ஜி ப்ரைம் அட் ஏ வந்து என்ன வரப்போகுதுன்னா அதுவும் வந்து ஜீரோ தான் வரப்போகுது ஏன்னா இங்கே எஃப் பிரைம் ஏ வரும் இங்கே மைனஸ் எஃப் பிரைம் ஏ வந்துடும் ஸோ இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஓகே இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஸோ இங்கே வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அண்ட் வாட் இஸ் ஜேத்து டெரிவேட்டிவ் த ஜேத்து டெரிவேட்டிவ் ஆஃப் அட் டீ அட்டு டீ ஜேத்து டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு டேமோட டெரிவேட்டிவ் என்ன ஜேத்து டெரிவேட்டிவ் அட்டு டீ ஜேத்து டெரிவேட்டிவ்னா பாலினாமில் ஆஃப் டிகிரி ஜே மைனஸ் ஒன் அதோடைய டெரிவேட்டிவ் வந்து ஜேத்து டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ உதாரணத்துக்கு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க எக்ஸ் ஸ்கோயரோட தேர்ட் டெரிவேட்டிவ் ஜீரோ ஓகே அப்போது இங்கே வந்து ஜே டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா ஜே மைனஸ் ஒன் டேர்ம் டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜே மைனஸ் ஒன் அது வந்து ஜீரோ ஆகப்போகுது டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜே மைனஸ் ஒன் வந்து அதோடைய டெரிவேட்டிவ் ஜீரோ ஆக போகுது இப்போது இது இங்கே ரிமைனிங் டேம் என்ன வரப்போகுதுன்னா ஜேத்து derivative at A by J factorial இருக்கும் T minus A whole power J இருக்குது இதோடைய de derivative என்ன வர போது இதோடைய derivative டெரிவேட்டிவ் இதோடைய de derivative டெரிவேட்டிவ் வந்து ஜே ஃபேக்டோரியல் வரப்போகுது இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஐ இதோடைய ஜேத்து டெரிவேட்டிவ் என்ன ஜேத்து டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி பவர் ஜே ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ இஃப் ஐஇஸ் லெஸ் தேன் ஜே இஃப் ஐ இஸ் லெஸ் தேன் ஜி ஓகே அதே நேரத்தில் டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜேயோட டெரிவேட்டிவ்னா ஜே ஃபேக்டோரியல் இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம்லாம் என்ன வரும் இதுக்கு அடுத்த டேர்ம் வந்து மைனஸ் ஜே பிளஸ் ஒன் டெரிவேட்டிவ் அட் ஏ பை ஜே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஆனால் இங்கே வந்து என்ன வரும்னா ஜே ப்ளஸ் ஒன் எக்ஸட்ரா ஜே ஓகே ஸோ இதுக்கு அடுத்த டைம் என்ன வருக்குன்னா டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜே ப்ளஸ் ஒன் இருக்கும் அதுக்கு வந்து ஜே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் வந்துடும் ஆனால் வந்து டி மைனஸ் ஏன்னு வரும் டி மைனஸ் ஏ ஏன்னா டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜே ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் வரும் அதே மாதிரி டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜே ப்ளஸ் ஒன் டி மைனஸ் ஏ ஹோல் பவர் ஜே ப்ளஸ் ஒன் இதோடைய ஜேத்து டெரிவேட்டிவ் இதோடைய ஜேத்து டெரிவேட்டிவ் என்ன வரும்னா ஜே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்டூ டி மைனஸ் ஏன்னு வரும் இதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்ம்லையும் வந்து டி மைனஸ் ஏங்குற டேர்ம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் டி மைனஸ் ஏ கே மைனஸ் ஜேன்னு வரும் ஓகே கே மைனஸ் ஜேன்னு வரும் இங்கே மற்ற நான் எழுதலை மைனஸ் அதே மாதிரி எம்மு இதுவும் வந்து டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஜே ஹோல் பவர் என் மைனஸ் ஜி ஏன்னா ஜே டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் ஓகே ஜே டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜே டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த டேம் எழுதியிருக்கோம் இது வந்து எப்போன்னா பர் டி பிலாங்ஸ் டு ஏபி பர் டி பிலாங்ஸ் டு ஏபி அண்ட் அண்ட் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா என் இப்படி வச்சுக்கலாம் ஓகே இப்போது இது வந்து ஓப்பன் தான் நான் பேசியிருக்கேன் க்ளோஸ்ட் இன்டர்வலில் பேசலை க்ளோஸ்டு இன்டர்வலில் வேணும்னா என் மைனஸ் ஒன் வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும் என் மைனஸ் ஒன் ஸோ என் மைனஸ் ஒன் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போது டி வந்து டி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏபியே வச்சுக்கலாம் ஓகே இப்போது ஜேத்து டெரிவேட்டிவ் அட் ஏ ஜேத்து டெரிவேட்டிவ் அட் ஏ என்ன வருது பாருங்கள் ஜேத்து டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் ஏ இது கேன்சல் ஆகும் ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் ஜீரோ மற்ற டேர்மில் எல்லாத்துலேயும் டி மைனஸ் ஏ ஃபேக்டர் இருக்குது டி மைனஸ் ஏ ஃபேக்டர் இருக்கிறதுனால மற்றது எல்லாம் ஜீரோ ஆக போகுது இதுவுமே ஜீரோ ஆக போகுது ஸோ எக்ஸப்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் மீது எல்லா டேர்ம்லேயும் டி மைனஸ் ஏங்கிற டேம்மு அந்த ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்குது அப்போது டி ஈக்குவல் டு ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல்ஸ் வித் செகண்ட் டேர்ம் ஸோ அப்போது இங்கே ஜேத் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி அட் ஏ வந்து ஜீரோ எப்போன்னா ஜே ஈக்குவல் டு ஒன் டூ எக்ஸட்ரா என் மைனஸ் ஒன்

மற்ற எல்லா டேர்ம்லேயும் டி மைனஸ் ஏங்கிற ஃபேக்டர் இருக்குது அதனால் ஜி ஆஃப் ஏ ஜீரோ டீக்கு பதிலாக இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்து என்னென்னா எஃப்ஆ இந்த இந்த டேம் வரப்போகுது திஸ் இஸ் ஈக்குவல் டு எம்இன் டு எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என்னு வரப்போகுது ஸோ அதனால் ஜி ஆஃப் எக்ஸு ஜீரோ வரப்போகுது ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஜீனு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏபி க்ளோஸ் இன்டர்வல் ஏபியில் என் மைனஸ் ஒன் டைம்ஸ் அதை விட ஒரு டேர்ம் என் மைனஸ் ஒன் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கமாக பி ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம மீன் வேல்யூ தீரமோ அல்லது ரோல்ஸ் தீரமோ சொல்லலாம் ஜிஆப்ஏ ஜிஆப் எக்ஸ் ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் வந்து ஏக்கமாக எக்ஸில் டிஃப்ரென்ஷியபிள் ஓகே அப்போ டெரிவேட்டிவ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஜீரோ வரப்போகுது Since g from a to x to R is differentiable on a x and g of a equal to g of x equal to zero, so by roll's theorem, Rolle's theorem, there exists a point x one in a comma x சச்ச தட் த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அட் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அட் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் ஜி ப்ரைமை பாருங்கள் நோ ஜி ப்ரைம் அட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அது வந்து இங்கேருந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஏன்னா த G ஓடிய ஜேத்து டெரிவேட்டிவ் அட் ஏ ஈக்குவல் to ஜீரோ ஃபார் ஜே equal to 1, டூ த்ரீ etc. என் மைனஸ் ஒன் அது வரைக்கும் ஜேத்து டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ தான் வருது ஏங்கிற பாயிண்ட்டில் ஸோ in particular g prime அட் ஏ ஈக்குவல் to ஜீரோ and ஜி prime அட் எக்ஸ் ஒன் ஈக்குவல் 0 ஜீரோ இது எப்படி இருக்குன்னா ஏ இங்கே இருக்குது எக்ஸுங்க இருக்குது இப்போ நம்ம எக்ஸ் ஒன்னுங்க பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஜி வந்து differentiable on a, uh, a to x1 since g prime is a function from a to x1 is differentiable differentiable on a x1 adanalay there exists a x2 in open interval a x1 such that the second derivative at x2 equal to 0 ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட்டு மீன் வேல்யூ தீரமோ ரோல்ஸ் தீரமோ நம்ம அப்ளை பண்ணோன்னா ஜி டபுள் ப்ரைம் அட் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜி ப்ரைம் அட் எக்ஸ் ஒன் மைனஸ் ஜி ப்ரைம் அட் ஏ பை எக்ஸ் ஒன் மைனஸ் ஏ விச் ஜீரோ ஓகே இப்போ மறுபடியும் இதே இதை ரிப்பீட் ரிப்பீட் பண்ணணும் தேர்ட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது

j derivative at xj j zero hence hence there exists a j plus one in a x j such that the j plus one the derivative at x j plus one is zero ok it upon true now for j equal to one two etcetera n minus 1 okay n minus 1 n-anomalous function on n times the differentiable of n today when j equal to n minus 1 what will happen when j equal to n minus 1 j equal to n minus 1 implies nth derivative at some xn equal to 0 for some xn belongs to a xn minus 1 Okay, ஓகே ஏ எக்ஸ் என் மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் எட்டிவ் அட் சம் பாயிண்ட் எக்ஸ் என்ன என்ன இங்கே வந்து என் மைனஸ் ஒன் டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம் என் மைனஸ் ஒன்னு டெரிவேட்டிவ் என்ன வருது பாருங்க N, மைனஸ் ஒன்னு டெரிவேட்டிவ் ஸோ ஜி வந்து என்னென்னா G, வந்து என்னென்ன ஜி ஆஃப் டி இது வந்து எஃப் T, माइनस एफ ऑफ ए माइनस एफ प्राइम ए बाय वन फैक्टोरियल टी माइनस ए माइनस एफ डबल प्राइम ए बाय टू फैक्टोरियल टी माइनस ए होल स्क्वायर माइनस एक्सेट्रा माइनस एन माइनस वन तु डेरीवेटिव अट ए बाय एन माइनस वन फैक्टोरियल टी माइनस ए होल पावर एन माइनस वन whole power n minus 1 minus m into t minus a whole power n இதுதான் வந்து g of t இதுதான் வந்து g of t அப்போ இதுவுடு இயே என்று derivative என்ன வரும் என்று derivativeல் constant οடர் derivative 0 polynomial of degree any polynomial of degree degree less than n n இயே derivative வந்த 0 so அதனால இதுவுடு derivative 0 இதுவுடு derivative 0 இதோட டெரிவேட்டிவ் ஜீரோ எக்ஸெட்ரா இதோட டெரிவேட்டிவ் ஜீரோ ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் லாஸ்ட்டு டேர்மை என் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இன் இன்பிட்டீனில் உள்ள எல்லா டேர்மும் என்த் டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ வரப்போகுது ஓகே ஸோ என்த் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி தட் இஸ் த என் டெரிவேட்டிவ் ஆஃப் டி அல்லது திஸ் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என் டெரிவேட்டிவ் ஆஃப் டி இஸ் என் டெரிவேட்டிவ் ஆஃப் டி nth derivative of f at t minus m into n factorial for t belongs to open ab okay if we are on the on the point I use since since nth derivative at xn equal to 0 implies nth derivative of nth derivative of g at xn equal to 0 so we get

x2 the between a and x1 and so on so xn is between a and, and xn minus 1 okay. xn is between a and xn minus 1 so ipdi decrease aite over that is the xn greater that is there exists an xn belongs to a comma x such that the nth derivative at xn is nothing but

மீன் வேல்யூ தியரம் அல்லது ரோல்ஸ் தியரம் ஓகே மீன் வேல்யூ தியரம் ஆர் ரோல்ஸ் தியரம் அதை வந்து ரிப்பீட்டடாக இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதோடைய அப்ளிகேஷனாக டெய்லர்ஸ் தீரம் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் எதனாலன்னா வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள்னால் அதை வந்து ஒரு பாலினாமிய நம்மளால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஓகே ஆனால் நம்ம அது ஒரு அப்ராக்சி அது ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டு ஆனால் இந்த டெய்லர்ஸ் தீரத்தை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸோடைய பிஹேவியரையும் வந்து நம்ம இது பண்ணலாம் ஃபங்க்ஷன் வந்து மேக்சிமம் அட்டைன் பண்ணுதா மினிமம் அட்டைன் பண்ணுதா அதையும் வந்து நம்ம இந்த டெய்லர்ஸ் தீரத்தை வச்சு ப்ரெடிட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ அந்த ரிசல்ட்டை நான் இப்போது உங்களுக்கு ஸ்டேட் பண்ணுறேன் अराम इफ या फ्रॉम ए बी टू आर इस डिफरेंशिएबल इस डिफरेंशिएबल ओके सो ओके सो इन्हें इन्हे रिजल्ट है ना स्टेट करना रहता है पंद्र दिके நான் ஃபஸ்ட்டு டெய்லர்ஸ் தீரத்தோடைய ஒரு ஜென்ரல் ஒரு ரிமார்க் வச்சுக்கிறேன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக இங்கே டெய்லர்ஸ் தீரத்தில் நான் ஏங்கிற லெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பால்னாமில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தேன் ஸோ ரிமார்க் ரிமார்க் வந்து சப்போஸ் எஃப்ரம் ஏகமா பி டு ஆர்

பிலாங்ஸ் ஓப்பன் ஏபி ஃபர் எனி ஆல்ஃபாகமா பீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் ஏபி வீ ஹாவ் அதாவது ஏங்கிற என் பாயிண்ட்டை யூஸ் பண்ணாமல் நான் வேறு ஏதோ ஒரு பாயிண்டை வச்சு பாலினாமல் அப்ராக்சிமேஷன் கொடுக்குறேங்க தென் அல்லது நீங்கள் வந்து பிக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏகமா பி ஏதோ ஒரு பாயிண்ட்டு தென் For any t belongs to open a b for any t belongs to open a b we have f of t equal to f of x naught plus summation j equal to 1 to n minus 1 the jth derivative of f at x naught divided by divided by एम फैक्टोरियल जे बदला ना एम वे एम फैक्टोरियल इंटू टी माइनस एक्स नॉट पावर एम प्लस डेरिवेटिव एरीवेटिव सम सी बाय एन फैक्टोरियल टी माइनस एक्स नॉट पावर एन सी इज अ पॉइंट बिटवीन டி அண்ட் எக்ஸ் நாட் இது வந்து ஜென்ரல் வெர்ஷன் ஆஃப் டெய்லர்ஸ் தியரம் எதனால ஜென்ரல் வெர்ஷன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணது வந்து லெஃப்ட் எண்ட் பாயிண்டில் வந்து நான் பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தேன் அதாவது எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அட் ஏ பை ஒன் ஃபேக்டோரியல் இன்டு டி மைனஸ் ஏ மைனஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் அட் ஏ பை டூ ஃபேக்டோரியல் டைம்ஸ் டி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸெட்ரா ஸோ இதை இந்த மாதிரி லெஃப்ட் ஹெண்ட் பாயிண்டில் பாலினாமில் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தேன் அது அப்படி தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த இன்டர்வலில் வந்து எந்த எந்த பாயிண்ட்டனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு பாலினாமில் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் இங்கே வந்து டி மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் பவர் எம் தீரத்தில் வந்து டி மைனஸ் ஏ ஹோல் பவர் என் எம்முன்னு கொடுத்துருப்பேன் ஸோ அதுதான் வந்து இங்கே இதுதான் வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் ஓகே ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் ஸோ எதுக்காக இந்த ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன்னா ஏன்னா நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே நெவர்லஸ் ப்ரூஃப் வந்து சேம் தான் ப்ரூஃப் வந்து இது இது இந்த தீயரத்துக்கும் சரி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி அல்லது நம்ம ப்ரூஃப் பண்ணதுக்கும் சரி ப்ரூஃப் டெக்னிக் வந்து சேம் தான் ஏன்னா இங்கே ஸோ இங்கே வந்து நான் என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஏபின்னு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் ஏக்கமாக இங்கே வந்து எக்ஸ் நாட்டுக்குள்ளே எடுத்துருக்கேன் எக்ஸ் நாட் வந்து ஏக்கமாக பின்னு எடுத்ததுனால நான் வந்து இன்டீரியர் ப எக்ஸ் நாட்டுக்குள்ளே வந்து எக்ஸ் நாட்டுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் வந்து கொடுக்க முடியும் என்னால் அதான் என்ன சொல்ல வரேன்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பி வச்சுக்கோங்க இது எக்ஸ் நாட்டுன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துப்பேன் இதில் வந்து எக்ஸ் நாட்டை கண்டெய்ன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துப்பேன் அப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இதுலேயே வந்து என் டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிள் வந்துடுது இதிலேயே என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள் வந்துடுது அல்லது நீங்கள் எந்த டீ எடுத்துக்கோங்க எக்ஸ் நாட்டையும் டீயும் கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் உங்களால் ஏக்கமாக பியில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஸ்டில் இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் யூஸிங் ப்ரீவியஸ் ரிசல்ட் ஓகே ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் ஐடியா ஓகே ஸோ இதை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பிஹேவியரை வந்து எப்படி நம்ம describe பண்ணலாம் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் பண்ண போறேன் எஃப்ரம் ஏகமா பி டு ஆர் twice differentiable twice differentiable

அதில் வந்து டெரிவேட்டிவ் ஜீரோ ஆகுது ஓகே டெரிவேட்டிவ் ஜீரோ ஆச்சுன்னா இப்போ நமக்கு வந்து லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்சிமம்ல டெரிவேட்டிவ் வந்து ஜீரோன்னு தெரியும் ஓகே ஆனால் இப்போ வந்து அது லோக்கல் மினிமமாக லோக்கல் மேக்சிமமாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா டெரிவேட்டிவ் ஜீரோ ஆகுதுன்னு தெரியும் அது வந்து லோக்கல் மினிமமாக லோக்கல் மேக்சிமமாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம் இஃப் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று இஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் அட் சி இது கிரேட்டர் தேன் ஜீரோன்னா தென் எஃப் ஹேஸ் அ லோக்கல் மினிமம் அட் எக்ஸி இவல் டு சி ஓகே ஸோ ரெண்டு டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிள்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் மினிமம் அட்டைன் பண்ணுது ஓகே லோக்கல் மினிமம் அட்டைன் பண்ணுது ரெண்டாவது இஃப் டபுள் டெரிவேட்டிவ் அட் சி இஸ் லெஸ் தேன் ஜீரோ தென் எஃப் ஹேஸ் அ லோக்கல் மேக்ஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட்

தேவை இது அசம்ஷன் ஏன் தேவைங்கிறது நம்ம ப்ரூஃப் பார்க்கும்போது தெரியும் ஸோ இப்போ இன்னொன்று இதில் என்ன எழுதி என்ன அசூம் பண்ணியிருக்கேன்னா லெட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் ஏபி சச்சி தேட் எஃப் ப்ரைம் சி ஈக்குவல் டு ஜீரோ டெரிவேட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து அந்த பாயிண்டில் சிங்கிற பாயிண்டில் ஜீரோ ஆகுது ஜீரோ ஆகி ஜீரோ இருந்ததுன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம் செகண்ட் டெரிவேட்டிவ் அட் சி லெஸ் தேன் ஜீரோனால் அது லோக்கல் மேக்சிமம் ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் ஒன்று கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் ஜீரோன்னா ஒரு பாயிண்டில் நான் ஜீரோன்னா அதில் ஒரு ஸ்மால் நெய்பர்ஹுட்டில் நான் ஜீரோவாக இருக்க போது அது வந்து ஒரு ஃபேக்டாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டெய்லர்ஸ் தீரம் தான் ஓகே ஸோ ப்ரூஃப் வந்து சின்ஸ் எஃப்

ஜி ஆஃப் சி நாட் ஈக்குவல் டு ஜீரோ வி நோ தேட் இஃப் வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் தென் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு சம் இன்ட்ரவல் சீக்கமா டெல்டா சி பிளஸ் டெல்டா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது அதே நேரத்தில் அந்த கண்டினியூஸ் அட் சம் பாயிண்ட் அதே நேரத்தில் அந்த அந்த பாயிண்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ நான் ஜீரோன்னா ஒரு நெய்பர்வுட்லேயே வந்து அந்த பாயிண்டை கண்டைன் பண்ணியிருக்க ஒரு நெய்பர்வுட் அதாவது இன்டர்வல் சி மைனஸ் டெல்டா டு சி ப்ளஸ் டெல்டாலேயே ஃபங்க்ஷன் நான் ஜீரோவாக இருக்கும் ஓகே இப்போ ரெண்டாவது சின்ஸ் நம்ம வந்து இப்போ டெய்லர்ஸ் தீயத்தை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சிங்கிற பாயிண்டில் ஓகே ஸோ பை டெய்லர்ஸ் தீயரம் பை டெய்லர்ஸ் தீரம் ஃபார் எவ்ரி टी बिलांग इंटरवल यदो एवरी टी बिलांगन एबि फिर एवरी टी बिलांगू ओपन एबी एफआफ टी ईक्वल टू एफआफ एफ प्रईम सी बै वन फैक्टोरियल टी मैनसी प्लस एफ डबल प्रईम अटी डिवडडू फैक्टोरियल

ఇప్పుడు ద సెకండ్ డెరివేటివ్ వంద్రేటర్ దేన్ జీరో లోకల్ మినిమం ను చూడడం సెకండ్ డెరివేటివ్ లెస్ దేన్ జీరో లోకల్ మాక్సిమం ను సో సపోజ్ సో కేస్ 1 కేస్ 1 సపోజ్ సెకండ్ డెరివేటివ్ అట్ ఇస్ గ్రేటర్ దేన్ జీరో ఓకే సెకండ్ డెరివేటివ్ అట్ ఇస్ గ్రేటర్ దెన్ జీరో ఇప్పు செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டினியூஸுங்கிறத அசியூம் பண்ணியிருக்கோம் ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டினியூஸ் ஆன் ஏபி இன் பர்டிகுலர் இட் இஸ் கண்டினியூஸ் அட் சி சின்ஸ் சின்ஸ் எஃப் டபுள் பிரைம் நான் ரெண்டு நோட்டேஷனையும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அங்கே தீரம் ஸ்டேட்மெண்ட்டில் எஃப் எஃப் ப்ராக்கெட் டூ யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே எஃப் டபுள் பிரைம் யூஸ் பண்ணியிருக்கேன் இஸ் கண்டினியூவஸ் Continuous on y being रणाला, in particular continuous at in particular continuous at c, so there exists a delta greater than zero such that second derivative at t is greater than zero for all t belongs to c minus delta c plus delta. Okay, c minus delta c plus delta. इबन अमावंदे local மினிமம்னு சொல்லணும் லோக்கல் மினிமம்னால் என்ன சொ என்ன சொன்னால் போதும் ஸோ டூ ப்ரூவ் டூ ப்ரூவ் எஃப் ஆஃப் டி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ஃபார் எவ்ரி டி பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா இந்த இன்டர்வலில் நான் வந்து லோக்கல் மினிமம்னு சொல்ல போகிறேன் சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா எனக்கு ஏற்கனவே ஒரு இன்டர்வல் கிடச்சிட்டு அந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போது வந்து ஃபங்க்ஷன் வந்து சிங்கிற பாயிண்ட் தான் வந்து மினிமம் வேல்யூ அந்த ஸ்மால் இன்ட்ரவலில் ஓகே ஏன்னா இங்கே பாருங்கள் எஃப்ஆஃப்டி கிரேட்டர் தான் ஐ இவோல்டு என்ன நீங்கள் அதை கிராஃபை ட்ரா பண்ணுங்கள் இங்கே சி மைனஸ் டெல்டா சி ப்ளஸ் டெல்டா இது எஃப்ஆஃப்சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள எல்லா டீக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ பெருசாக இருக்க போகுது விட பெருசாக இருக்க போகுது ஓகே விட பெருசாகவோ அல்லது ஈக்குவலாகவும் இருக்க போகுது ஓகே ஸோ இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது இதை வந்து இங்கே மீன் வேல்யூ தீரம் ஏற்கனவே நம்ம சாரி டெய்லர்ஸ் தீரம் டெய்லர்ஸ் தீரத்துப்படி படி இது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது எஃப் பிரைம் சி வந்து ஜீரோ ஸோ இங்கேருந்து என்ன வருதுன்னா திஸ் இம்ப்ளை ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எஃப் டபுள் பிரைம் டி பை டூ ஃபேக்டோரியல் T மைனஸ் சி ஸ்கொயர் டி மைனஸ் சி ஸ்கொயர் வேர் டி இஸ் அ பாயிண்ட் between சி and டி சி and டி ஏற்கனவே வந்து நமக்கு என்ன தெரியும்னா C, C மைனஸ் டெல்டா சி plus டெல்டா T வந்து இந்த இன்டர்வலில் தான் இருக்குது t வந்து இந்த இன்டர்வலில் இருக்கு, அதாவது சி மைனஸ் டெல்டாலேருந்து சி பிளஸ் டெல்டா ஆனால் டிங்கிற பாயிண்ட் எங்கே வருது அது வந்து சிக்கும் டிக்கும் பிட்வீனில் வருது ஓகே நோட் தேட் ஆஸ் டி பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா சி பிளஸ் டெல்டா அண்ட் டி அண்ட் டி இஸ் பிட்வீன் சி அண்ட் டி ஹாவ் டி ஆல்சோ பிலாங்ஸ் டு சி மைனஸ் டெல்டா சி பிளஸ் டெல்டா hence, செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் அட் டி இஸ் கிரேட்டர் than ஜீரோ அதை தான் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த இன்டர்வலில் செகண்ட் டெரிவேட்டிவ் அட் டி வந்து கிரேட்டர் தன் ஜீரோ வரப்போகுது ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து ஜீரோ second derivative ஜீரோ In so, so second derivative into d, t minus square by 2, இதுவும் வந்து greater than 0 தான் so this இம்ப்ளை this is also greater than ஜீரோ இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் பாருங்க ஸோ திஸ் ஃபர்தர் இம்ப்ளை எஃப் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி ப்ளஸ் எஃப் பிரைம் டி பை டூ இன்டூ டி மைனஸ் சி ஸ்கொயர் இதை வந்து இங்கே இந்த ஈக்குவேஷனில் இருக்குது பை டெய்லர்ஸ் தீரத்துலேருந்து நம்ம இங்கே இது இம்ப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த டேர்ம் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த டேம் கிரேட்டர் தேன் ஜீரோ அதனால் வந்து இதை ட்ராப் பண்ணோன்னா இந்த டேர்மை ஒமிட் பண்ணோன்னா இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி it is greater than or equal to f of c that is t belongs to c minus delta c plus delta imply f of t is greater than or equal to f of c hence f has a local minimum hence f has a local minimum அட் x ஈக்குவல் டு சி ஓகே அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி இப்போ அடுத்த கேஸ் கேஸ் வந்து எஃப் டபுள் பிரைம் சி லெஸ் தேன் ஜீரோன்னா இதே மாதிரி தான் ஆர்குமெண்ட்டு நம்மளால் ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க முடியும் அதில் வந்து எஃப் டபுள் பிரைம் டி வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு வரப்போகுது ஸோ இங்கே வந்து இது பாசிட்டிவ்னு எடுத்தோம் பாசிட்டிவ்னு வந்தது இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ்னு வரப்போகுது ஏன்னா இது நெகட்டிவ் அதோட ஒரு ஒரு பாசிட்டிவ் டேர்மாக மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் டேர்மாக ட்ரா பண்ணோன்னா இங்கே இன்னீக்வாலிட்டி வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்வல்டுன்னு வரப்போகுது அடுத்த கேஸ் ஸோ ப்ரூஃப் வந்து சேமு நம்ம இது பாசிட்டிவ்னு யூஸ் பண்ணோம் ரெண்டாவது கேஸில் இது நெகட்டிவ்னு வரும் ஸோ அதனால் இன்னீக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகிடும் ஓகே ஸோ நான் இந்த தீரத்தில் ஒரு ஒரு டெஃபனிஷன் ஒரு ஒரு டெஃபனிஷன் வந்து இந்த தீரத்தில் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதுக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஓகே அந்த டேர்முக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு ஸோ அதை நான் அந்த டிஃபை அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அதோட இன்னைக்கு கிளாஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ டெஃபனிஷன் டெஃபனிஷன் எ பாயிண்ட் சி இன் ஓப்பன் ஏபி இஸ் செட் டு பி இஸ் செட் டு பி A critical point for f from கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார் இது ஒரு function இருக்கு இதில் இந்த domainல உள்ள ஒரு point வந்து நம்ம எப்ப கிரிட்டிக்கல் if so either f prime எக்ஸிஸ்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எஃப்ரைம் அட் சி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஒன்று டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகி அது ஜீரோவாக இருக்கணும் அல்லது டெரிவேட்டிவ் வந்து அந்த பாயிண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகலை இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு அந்த பாயிண்ட்ஸை அந்த பாயிண்டை வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஏன் அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் இம்பார்ட்டன்னா கிரிட்டிக்கல் பாயிண்டில் தான் வந்து லோக்கல் மேக்சிமோ லோக்கல் மினிமமோ வந்து அட்டைன் ஆக போகுது ஏன்னா டிஃப்ரென்ஷியபிள்னா வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெரிவேட்டிவ் லோக்கல் மேக்சிமத்தில் டெரிவேட்டிவ் ஜீரோ லோக்கல் மினிமத்துலேயும் டெரிவேட்டிவ் ஜீரோ ஸோ அதுவும் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக வரப்போகுது ஓகே ஸோ இங்கே வந்து டெரிவேட்டிவ் இந்த ப்ரீவியஸ் தியரத்தில் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ லெஸ் தேன் ஜீரோ மட்டும் எடுத்துருந்தோம் ஈக்குவல் டு ஜீரோன்னா வந்து நம்மளால் எதுவும் கன்ட்ளூடும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு எக்ஸ்க்யூப் எடுத்துக்கோங்க எக்ஸ்கியூப்புக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஜீரோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ செகண்ட் டெரிவேட்டிவும் ஜீரோ அதோடைய எக்ஸ்க்யூபோடைய கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள் எக்ஸ்க்யூபோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஜீரோங்கிறது மட்டும்தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு இப்போ ஃபங்க்ஷன் வந்து நெய்ஜர் அட்டைன் மேக்ஸிமம் நார் அட்டைன்ஸ் மினிமம் எப்போது செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் நம்மளால் வந்து எதுவுமே கன்க்ளூட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ இதோட நான் இன்றைக்கி உள்ள லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் okay nandri